எல்லாருக்கும் வணக்கம். 2015 சென்னை வெள்ளம் மாதிரி மறுபடியும் இப்போ 2021 வெள்ளம் வருமா? ஒருவேளை அதே அளவுக்கு வெள்ளம் வந்தா சென்னையில இருக்கிற நீர்நிலைகள் அதை தாங்குமா? இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சென்னையை பொறுத்த வரைக்கும் கடந்த 2 நாளா நல்லாவே மழை பெஞ்சிட்டு இருக்கு. அதுவும் நேத்திலிருந்து விடாம மழை பெஞ்சிட்டு இருக்கு. நேற்றைய அளவு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சராசரியா எல்லா பகுதியிலுமே 20 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு. ஒரே நாள்ல 20 சென்டிமீட்டர் மழை அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகப்படியான அளவு தான். அது எந்த நகரமாக இருந்தாலும் தாழ்வான பகுதியில் நிச்சயமாக நீர் தேங்கும். மழையை பொறுத்த வரைக்கும் சென்னை மாநகரத்தில் மட்டும் பெய்யலை, சென்னைக்கு குடிநீர் வழங்குற ஏரிகளான செம்பரம்பாக்கம், புழல், பூண்டி இந்த ஏரிகளோட நீர்பிடிப்பு பகுதியிலையும் அதிகமான மழை பெய்யுது. அதனால இந்த ஏரிகளில் அதிகமான நீரை சேமிக்காம உடனே திறந்து விடுறாங்க. நேத்தி நைட்டோட நிலவரம் பார்த்தீங்கன்னா புழல் ஏரியிலிருந்து 500 கனஅடியும், செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து 2000 கனஅடியும், பூண்டி நீர்த்தேக்கத்திலிருந்து 5000 கனஅடியும் தண்ணி திறந்து விட்டுருக்காங்க. இது ரொம்பவே சரியான விஷயம். காரணம் என்னன்னா, ஏரியோட நீர்மட்டத்தை நம்மளோட கட்டுப்பாட்டில் வைக்கும் போது, ஒருவேளை அதிகப்படியான மழை பெய்யும் போது கூட நீரோட வெளியேற்றம் வந்து சராசரியா ஒரே அளவுலயே நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். இது அதிகப்படியான வெள்ள நீர் சென்னை மாநகராட்சிக்குள்ள வரதை தடுக்கும். ஏன்னா போன 2015 வெள்ளம் ஏற்பட்டதுக்கு முக்கியமான காரணம் இந்த செம்பரம்பாக்கம் ஏரி தான். சென்னை மாநகரத்துல பெஞ்ச மழையை விட செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து வந்த தண்ணீரால தான் அதிகமான வெள்ள பாதிப்பு ஏற்பட்டது. அப்போதைக்கு அதிகபட்சமா செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து 30,000 கனஅடி தண்ணீர் வந்து வெளியேற்றப்பட்டது. தற்போது பாத்தீங்கன்னா செம்பரம்பாக்கத்தோட வரத்தை வந்து வெறும் 3,000 கனஅடி தான் இருக்கு. இது வந்து 10 மடங்கு குறைவான ஒரு அளவு தான். அதனால ஒரு பாதுகாப்பான அளவுல தான் இப்போ வரைக்கும் நம்ம இருக்கோம். சரி, வெள்ளம் வரத்துக்கு இப்போதான் வாய்ப்பு இல்லை, ஆனாலும் சென்னையில் ஏன் இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேத்து பெஞ்ச அந்த 20 சென்டிமீட்டர் மழையில் தேங்கின தண்ணீர் தான் இவ்வளவு பிரச்சனையை கொண்டு வந்திருக்கு. சென்னையில் இருக்கிற தாழ்வான பகுதி எல்லாத்துலேயுமே தண்ணி நிற்கிது. இப்போவே கார்லாம் சில இடத்துல முழுக ஆரம்பிச்சிருச்சு. வேளச்சேரியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரயில்வே பிரிட்ஜ்லேயே வந்து கார்லாம் நிறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஓனா 2015 வெள்ளத்தில் அதிகமாக பாதிக்கப்பட்ட பகுதியில் வேளச்சேரியும் ஒன்று. ஓகே, இது எல்லாத்தையும் மீறி இன்னும் 2 நாளும் இதே அளவுக்கு மழை பொழிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 3 நாளில் 60 சென்டிமீட்டர் மழை பொழிஞ்சா நாம 2015 எதிர்பார்த்த அதே 30,000 கனஅடி இதுல வெளியேற்றவும் வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை அப்படி அந்த 30,000 கனஅடி தண்ணீர் அடையாறுல வந்துச்சுன்னா அடையாறு தாங்குமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா தாங்கும். காரணம், 2015 ஏற்பட்ட வெள்ளத்துல நிறைய அனுபவம் பெற்ற அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா நிறைய விஷயம் செஞ்சிருக்காங்க. அடையாரோட கரைகள் எல்லாமே உயர்த்திருக்காங்க, ஆழமும் படுத்திருக்காங்க. அதனால இந்த 30,000 கனஅடி வந்துச்சுன்னா நிச்சயமா அடையாறு தாங்கும், பெரிய அளவுல பாதிப்பு இருக்காது. இன்னொரு விஷயத்தையும் நம்ம நோட் பண்ணணும், நிச்சயமா அவங்க ஒரே சமயத்துல அந்த 30,000 கனஅடி திறந்து விடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இப்பவே அவங்க வந்து தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா திறந்து விட்டாங்க. அதனால மீண்டும் 2015 போல ஒரு வெள்ள பாதிப்பு நிச்சயமா இருக்காது அப்படின்னு நம்ம நம்பலாம். வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.